க்வெஸ்சன் நம்பர் 4 எக்ஸசைஸ் 1.3 பிஸ்னஸ் மேத்ஸில் க்வெஸ்சன் நம்பர் 4 பார்ட் 22 பார்த்துட்டுக்குறோம். அண்ட் நவ் யூ சி த க்வெஸ்சன். ஹியர் யூ ஆர் கிவன் 2 ப்ராடக்ட்ஸ் ஏ அண்ட் பி. கரண்ட்லி ஷேர் த மார்க்கெட் வித் ஷேர் 50% அண்ட் 50% ஈச் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஷேர் மார்க்கெட்டில், ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி வந்து என்ன போட்டி போட்டு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் வீக்கில் வந்து 50% ரீச் ஆயிருக்கு. ஒவ்வொரு வீக்குமே பிராண்ட் வந்து ஸ்விட்சிங் ஓவர் டேக் பிளேஸ் ஆஃப் தோஸ் ஹூ பாட் ஏ த ப்ரீவியஸ் வீக் 60% பை இட் அகெயின், வேரஸ் 40% ஸ்விட்ச் ஓவர் டு பி. 60% ஏ பிராண்ட் வாங்குறவங்க 40% வந்து பி பிராண்டு, தென் 80% பி பிராண்ட் வாங்குறவங்க 20% வந்து ஏ பிராண்ட் வாங்குறாங்க. வி வாண்ட் டு ஃபைண்ட் த ஷேர் ஆஃப்டர் 1 week அண்ட் ஆஃப்டர் 2 weeks. ஸோ இஃப் த ப்ரைஸ் ஃபார் கண்டினியூஸ் வென் த ஈக்குலிப்ரியம் ரீச்சுடு. நம்ம ஃபைனலாக அந்த ஈக்குலிப்ரியம் ஃபார்முலா வச்சுட்டு இந்த சம் ரொம்ப சிம்பிளான சம் தான். அங்கே எக்ஸ்பிளைன் இந்த க்வெஸ்சன் வந்து இங்கே காமிச்சுட்டா இது ஒரு தடவை நல்லா பார்த்துக்குங்க. ஒர்க் அவுட் பண்ணுறப்போ அங்கே கொடுத்த டேட்டாவை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 60% 40% இது வந்து பை பி பிராண்ட், 80% 20% இது வந்து கரண்ட் இயர் சாரி கரண்ட் வீக். தென் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம், பர்சன்டேஜை டெசிமலில் மாற்றிக்கிறோம். இங்கே 0.4, தென் 0.2, 0.8. ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் 1 week. அப்போ இந்த 50% இருக்கு இல்லையா, இதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கே 0.5, இது வந்து பிராண்ட் ஏ, தென் பிராண்ட் பி 0.5, தென் டிரான்ஸ் டி என்ன வரும், 0.6, 0.4, 0.28 ஈக்குவல் டு, இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இதை மல்டிப்ளை பண்ண இங்கே என்ன வரும், இங்கே 40 இல்லையா. ஸோ ஆன்சர் இதுக்கு 0.4, அதே மாதிரி இதை எடுத்தீங்கன்னா 0.6 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் சப்டிவிஷன் 1 வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே ஆஃப்டர் 1 week ஃபைண்ட் த ஷேர்ஸ் ஆஃப்டர் 1 week, தென் அடுத்தது ஆஃப்டர் 2 weeks. ஆஃப்டர் 2 weeks அப்படிங்கிறப்ப நமக்கு இதில் வந்து வேல்யூ கொடுத்துருந்தது, இது வந்து அன்னோன். அப்போ வி ஆர் யூஸிங் அட் ஈக்குலிப்ரியம், அட் ஈக்குலிப்ரியம். ஸோ ஏபி இங்கே வந்து அந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி மேட்ரிக்ஸ் இங்கேயும் ஏபி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இந்த அன்னோன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 0.6, தென் 4, 2, தென் 0.8 ஈக்குவல் டு இங்கே ஏபி. ஸோ இதுலேயும் அப்படி தான், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் கால் எடுத்தீங்கன்னா 0.6A, தென் 0.2B. வழக்கமாக நம்ம போடக்கூடிய அதே சம் தான். இதில் கால்குலேஷன் கொடுத்துருக்கு, இதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி கடைசியாக வந்து 1/3 வந்து 1/3 டிவைட் பண்ணுறப்ப 0.33. ஸோ பிராண்ட் ஏ பர்சன்டேஜாக எழுதுகிறப்போ 33% தே ஆர் யூஸிங், அண்ட் ஃபார் பிராண்ட் பி 100 அந்த 33 மைனஸ் பண்ணிவிட்டு 67%. ஸோ பிகினிங்கில் நம்ம கண்டுபிடிச்சது அந்த 2 ப்ராடக்ட்ஸ், அதோடய வேல்யூ நம்ம எழுதிட்டு இது வந்து இட் இஸ் கிவன் இன் த க்வெஸ்சன் இட்செல்ஃப். ஸோ ஆஃப்டர் 1 week வி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி, தட் இஸ் பிராண்ட் ஏ அண்ட் பிராண்ட் பி. தென் ஆஃப்டர் 2 weeks இங்கே ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜ் எழுதுகிறோம்னா இந்த வேல்யூ வந்து அன்னோன் வேல்யூ, இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறப்ப ஃபைனலாக வந்து 33% அண்ட் ஃபார் பிராண்ட் பி 67% கிடைச்சிருக்கு. தேங்க்யூ.